ராகுல் காந்தி கலந்து கொண்ட கோவை திமுக பொதுக்கூட்டம் கோவை தேர்தல் களம் ஏற்கனவே தேசிய அளவில் கவனம் ஈர்த்துள்ள நிலையில்தான் தற்போது திமுக சார்பில் நடத்தப்பட்ட இந்தியா கூட்டணியின் பொதுக்கூட்டம் கூடுதல் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அந்த வகையில் கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டம் வழக்கத்தை விட பிரமாண்டமாக இருக்க வேண்டும் என்பதால் எல்என் பைபாஸ் சாலையில் உள்ள இடத்தை தேர்வு செய்தனர். ஏற்கனவே கோவையில் அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் டிஆர்பி ராஜா ஆகியோர் உள்ள நிலையில் இந்த கூட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலுவிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் என்பதால் இந்த தேர்தலில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட பிரமாண்ட கூட்டமாக இது இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். இந்த கூட்டத்திற்கு பெரும் செலவு செய்துள்ளனர். கோவை, பொள்ளாச்சி ஆகிய இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட 12 சட்டசபை தொகுதிகள் வாரியாக மக்கள் அழைத்து வரப்பட்டனர். சராசரியாக ஒரு தொகுதிக்கு 5000 பேர் டார்கெட் என்ற அடிப்படையில் 12 தொகுதிகளுக்கு 60,000 பேர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை திரட்ட முடிவு செய்தனர். ஒரு வார்டுக்கு 5 அல்லது 10 வாகனங்கள் அடிப்படையில் சுமார் 1200 மேற்பட்ட வாகனங்களில் மக்கள் அழைத்து வரப்பட்டனர். குறிப்பாக சுமார் 50,000 மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்டிருந்தன. மாலை 6 மணியளவில் அனைத்து இருக்கைகளும் நிரம்பி வழிந்தன. வாகனங்கள் அதிகளவு திரண்டதால் உக்கடம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சில வாகனங்கள் உரிய நேரத்திற்கு அங்கு வர முடியவில்லை. 7:30 மணியளவில் ஸ்டாலின், ராகுல் காந்தி மேடை ஏறினார்கள். மேலும் பொதுக்கூட்ட மேடை நாடாளுமன்ற வளாக வடிவில் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர்கள் முத்துசாமியும் டிஆர்பி ராஜாவும் நாடாளுமன்ற வளாகம் வடிவிலான நினைவு பரிசை ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் வழங்கினார்கள். ஸ்டாலினுடன் அவர் மனைவி துர்கா ஸ்டாலின், சபரீசன் ஆகியோரும் கூட்டத்திற்கு வந்திருந்தனர். ஸ்டாலின் மேடை வருவதற்கு முன்பு டிஆர்பி ராஜா துர்கா ஸ்டாலினை அழைத்து கூட்டத்தை காட்டினார். அவரும் கூட்டத்தை எட்டி பார்த்துவிட்டு ஓரமாக சென்றுவிட்டார். அதேபோல் சபரீசன் பார்வையாளர்களுக்கான முன்வரிசையில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஸ்டாலின் ராகுலே டியர் பிரதர் என்று சொன்னதும் ராகுல் ஸ்டாலினே என்னுடைய மூத்த சகோதரர், இப்படி நான் வேறு யாரையும் அழைத்ததில்லை என்று சொன்னதும் கூட்டத்தின் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ராகுலின் பேச்சை மொழிபெயர்க்கும் பொறுப்பு திமுக எம்பி திருச்சி சிவாவிடம் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ராகுலின் பேச்சை முழுமையாக எடுத்து சொல்லாமல் மொழிபெயர்ப்பில் கடுமையாக சொதப்பினார். கூட்டம் முடிந்ததும் ராகுல் காந்தி ஸ்டாலின் கையை பிடித்து நெகிழ்ச்சியுடன் அழைத்து சென்றார். இந்த நிலையில்தான் கோவை தேர்தல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு கூட்டத்தை எந்த ஒரு கட்சியும் கூட்டவில்லை. 60,000 மேற்பட்ட மக்களை கோவை கூட்டத்திற்கு அழைத்து வந்து திமுக பிரமாண்ட சாதனை படைத்திருப்பதாக வந்த தகவல் எதிர்க்கட்சித் தலைவரான அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.